ஹே காய்ஸ், இப்போ நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ட்ராமா பார்க்கலாம். ஒரு பொண்ணை நாலஞ்சு பொண்ணுங்க சேர்ந்து இழுத்து வச்சு அமுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வேற ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு உள்ளே கூட்டிகிட்டு வரா, கூட்டிகிட்டு வரா, அவள் உன்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் இருக்கு இல்லையா, அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பிடிச்சி அழுத்தி அவள் மேலே கேக்குக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கொட்டி அவள் கத்துறத சுத்தமாக மதிக்காமல் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவளை புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்த்டே பொண்ணும் ஹே என்ன ஊத்த மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எண்ணெய பாட்டிலோடு அந்த பொண்ணு மேலே கொட்டி பயங்கர சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தேங்க் பண்ணிட்டு இருக்கா இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. ஸோ புள்ளி ஆகப்படுற அந்த பொண்ணும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டே எந்திரிச்சு பாத்ரூமுக்கு ஓடுறா. ஸ்கூல் பாத்ரூமுக்கு போற அவ ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு தன்னை கிளீன் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ அவளோட டோரை நாக் பண்ணி அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து உள்ள சோப் வந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இவளோ அதை நம்பிட்டு கதவை திறக்க அவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த புள்ளிஸ் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை அப்படியே அறகுறையா நிக்கிறத பயங்கரமாக வீடியோ ஃபோட்டோஸ்ன்னு எடுத்து ரொம்பவே சந்தோஷமும் பட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வெளியில் ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ செம்மையாக இருக்கும்னு அவங்களாம் கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் வந்து ஏனோ தானோன்னு நின்றுட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாத்துக்கும் வந்துட்டு நடுவில் கிளாஸ் அட்டன்ட் பண்ணுறதுக்காக திரும்ப வரா. அப்போ அவளோட டீச்சரோ அவள் இருக்கிற நிலைமையை கூட வந்து ஒழுங்காக கொஷின் பண்ணாமல் நீ என்ன கிளாஸ்க்கு லேட்டாக வர, எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்டடிஸ் அஃபெக்ட் ஆகுது போய் உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளோட புள்ளியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. புள்ளீஸ்க்கு டார்கெட்டாக இருக்கா இல்லையா, இந்த பொண்ணோட பேர் மைண்ட். ஸோ இந்த பொண்ணு அவள் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்கா, அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறவ. ஸோ அவளோ ஸ்கூல் முடிஞ்சு அந்த ஆர்ஃபனேஜுக்கு போக ஒரு குட்டி பொண்ணு ஓடி போய் அவளை வெல்கம் பண்ணுறா. அந்த ஆர்ஃபனேஜை நடத்திட்டு இருக்க லேடியோ அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்து கொஷின் பண்ண அவளோ என்னமோ சப்பக்கட்டெல்லாம் சொல்லி அவங்கள ஏமாற்றி நம்ப வச்சிடுறா. அடுத்ததாக ஒரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட பேர் நான் அவன் ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனுக்காக தயாராகிட்டு இருக்கான். அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதும் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும்னு சொல்லி செம்மையாக வெறி கொண்டு ஸ்விம் பண்ணி வின்னும் பண்ணிடுறான். அதே சமயம் நம்மளோட மைண்ட் இருக்கா இல்லையா, அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆர்ஃபனேஜ் லேடி உனக்காக மிஸ் கூன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அதை ஓப்பன் பண்றா. அதுல ஒரு குட்டி லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்னோட பொண்ணுக்காக புதுசா வந்து ஷாப்பிங் போய் ட்ரெஸ் வாங்கினேன், அது அப்ப எனக்கு ஓன் ஞாபகமும் வந்துச்சு, அதனால என் பொண்ணுக்கு வாங்கின அதே ட்ரெஸ்ஸே உனக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளும் சந்தோஷப்பட்டு இருக்கா. அதான் வந்துட்டு காம்படிஷன்ல வின் பண்ணிட்டான் இல்லையா, அவங்க அப்பா பயங்கரமா அவன் மெடல் வாங்குறப்ப ஆரவாரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம மைண்ட மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க அம்மா கிட்ட வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஃபீல்ட் ட்ரிப் ஒரு நாள் தாம்மா, எதுக்காகமா இவ்வளோ பேக் பண்ணீங்க, இதெல்லாம் என்னால் தூக்கிட்டு போக முடியுமா, கொஞ்சமாக வந்து யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கத்த அவங்க அம்மாவோ ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நீ போகிறது உண்மைதான், அங்கே திடீர்னு குளிராச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா செட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு நான் கால் பண்ணி அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் வர சொல்கிறான். அவளோட வீட்டுக்கு வெளியில் அவள் வந்தோடனே நான் அங்கே அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனும் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா என்ன எதெல்லாம் கேட்க அவளோ அதெல்லாம் விட்டுட்டு வெட்டி பேச்சு பேச அதை வந்த காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நான் அவன் பாக்கெட்ல இருந்து அவனுடைய வின் பண்ணின மெடலை வந்துட்டு வெளியில எடுக்கிறான். அந்த சமயம் இந்த பொண்ணுக்கு மொபைல்ல ஒரு மெசேஜ் வருது. நான் இறந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜூன் அப்படிங்கிற பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதை பார்க்குற இந்த பொண்ணு, இந்த பொண்ணோட பேரு மீன். ஸோ இவளோ நம்ம நாவை வந்துட்டு ஒழுங்கா கூட பதில் சொல்லாம கண்டுக்காம அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட நாவும் சர்ப்ரைஸ் ஆகிடுறான். அடுத்த நாள் அவளோ ஃபீல்ட் ட்ரிப்புக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட ஸ்கூலுக்கு வந்து சேர அவங்க அம்மாவோ அவளுக்கு கிஃப்டா ஒரு ஸ்கார்ஃப் கொடுக்குறாங்க. அவளோ அதை வாங்கிக்கிறா. அவளுடைய கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணு திருட்டுத்தனமா ஒரு லாக்கரை ஓபன் பண்ணி ஏதோ திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு அந்த லாக்கரை திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு அங்க இருந்து யாரும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறான். நாவோ நம்ம ஹீரோயினை ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு நேத்து நான் வந்தேன் நீ சரியா பேச முடியல எதுக்கு வந்தேன்னு தெரிய கேட்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லி கேட்கிறவன் அவளோ கெஸ் பண்ணாம நிக்கிறதுனால அவகிட்ட அந்த மெடலை கொடுத்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னுடைய ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவளோ இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குற, நீயாவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணது தானே, உங்க அப்பா கிட்ட கூட அவர் தான் சந்தோஷப்படுவார் அப்படின்லாம் சொல்ல நீ எதுக்கு சொல்றேன்னு மறந்துட்டியா இல்ல டீஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி நான் அவளை புல் பண்ணி ஹாக் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பா அவளோ ஹே இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்பா நான் திட்டிட்டு வெளியில வந்துடுறா. அவளோட ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டையும் அவ மீட் பண்ண எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு பஸ்ல கிளம்பி இப்ப மைண்ட் இருக்கா இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் வந்து சேர்றாங்க. அங்கதான் ஃபீல்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. அந்த டீச்சர்ஸோ உங்க இஷ்டத்துக்கு நீங்க எல்லாரும் சுத்திட்டு வாங்க, இந்த டயத்துக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மீட்டிங் பாயிண்டே சொல்லிடுறாங்க. இதே சமயம் மைண்டோட கிளாஸ் ரூம்ல அவளோட புல்லிஸ் எல்லாரும் அன்னைக்கு கிளாஸ் ரூமை கிளீன் பண்றது மைண்டோட வேலைங்கிறதுனால பயங்கர ட்ராஷியா பண்ணிட்டு போயிடாங்க. மைண்டுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்க மைண்டோ எனக்கு வேண்டாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம மீனுவோ கிளாஸ்ல மற்ற பசங்களோட வந்து மிங்கிள் ஆகாம தனியா ஒரு கேஃபேல வந்து உட்காந்து கூகுள் பண்ணி ஒரு ஆர்ஃபனேஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கால் பண்றா. அவ எந்த ஆர்ஃபனேஜுக்கு கால் பண்றானா நம்ம மைண்ட் இருப்பா இல்லையா அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான். ஸோ இவ மீனு வந்துட்டு வந்ததுல இருந்து இவங்களோட மிங்கிளே ஆகலையேன்னு சொல்லி அந்த ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம்ல. அதே சமயம் தான்
மீனுவும் அங்கே வரா, இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, மீனும் மதிக்காததுனால அவங்களும் அவளை மதிக்க மாட்டேன்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ மீனு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் இந்த கேஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மைண்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக வரா, அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த புள்ளி டிடாவும் அவளுடைய பாய்ஸஸும் அங்கே வந்துடுறாங்க. அப்போ மைண்டோ, நான் என்ன பண்ணால் நீ வந்து இந்த புள்ளிங்க ஸ்டாப் பண்ணுவேன்னு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற மீனும் வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ டிடாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து, மைண்ட் உனக்கு கேவலமாக இல்லை, என் காலை போய் விழுறியே அப்படின்லாம் சொல்லி அவளை டீஸ் பண்ணுறவங்க, நான் உன்னை மன்னிச்சிடுவேன்னு நினச்சிக்கா, நீ எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கிறேன்னு நான் பார்த்தாகணும் அப்படின்லாம் சொல்லி அவளை டீஸ் பண்ணுறவ, உனக்கு தான் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அனாதாஷ்ரமத்தில் வளர்ந்தவ தானே, உனக்கெல்லாம் எதுக்கு வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸு இந்த கோவம்லாம், நீ என்கிட்ட வந்து மூக்க நுழைக்காமல் இருந்திருந்தா இன்னும் நீயும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நிம்மதியாக இருந்துக்கலாம்ல, ஒன்றை வளர்த்துட்ருக்க அந்த ஆர்ஃபனேஜ் லேடி எங்கள் அப்பா கிட்ட தான் மாதம் மாதம் வந்து காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா பணத்துக்காக அப்படின்லாம் சொல்ல, உடனே கோவப்பட்டு மைண்டு அந்த டிடாவை போட்டு சம்மாட்டி அடிச்சு எடுத்துடுறான். உடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, டிடாவோ கோவத்தில் மைண்டை வந்துட்டு சும்மா விடமாட்டேன், உன பனிஷ் பண்ணாமல் விடமாட்டேன், உன்னை நேக்கடாகி வீடியோவெல்லாம் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறலாம் கத்திட்டு இருக்கா. உள்ளே இருக்கிற மீனுவோ இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துட்டுருக்கு. மைண்டோ, என்னை விட்டுடு, நான் இனிமேல் உன்னை டச் பண்ண மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணு, இதை மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. மீனுவுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, இந்த புல்லிங் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் டோரை வேகமாக வந்து உள்ளே இருந்தே அடிக்க, ஐயோ இங்கே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிடாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. மைண்டோ அங்கே தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. அப்போ அவளோ அந்த லாக்டவுன் பாத்ரூம் டோரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறா. உள்ளே இருக்க மீனுவோ அதை கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. அதுக்கப்புறம் மைண்டும் ஒரு வழியாக அழுது முடிச்சு அங்கேருந்து எதுவுமே நடக்காத மாதிரி ப்ரிட்டன் பண்ணிக்கிட்டே வெளியில் போக, மீனுவோ ரெஸ்ட் ரூமில் இன்னுமுமே தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. அப்போ அவள் ஒரு மாதிரி கில்ட்டினஸோடு உட்காந்துட்ருக்கா. மீனுவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்டாஃப் சொன்ன அதே டைம் வந்து ஒன்றா கேதர் ஆகிடுறாங்க. எல்லோரும் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்ருக்காங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் பின்னாடி பேக்ரவுண்டில் மைண்டு நின்று பார்த்துட்ருக்கா. ரியலான ஃப்ரெண்ட்ஸ் ரியலான ஸ்கூலிங்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கா. மீனுவோட டீச்சரோ கிளாஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க எல்லாரும் பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்பப்பா வந்து எல்லாருமே ரியலைஸ் பண்ணுறாங்க மீனு அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, பட் மீனியோட மொபைல் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃபாக இருக்குது. எல்லாருமே ஒன்றுமே புரியாமல் கடைசியில் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் டாய்லெட்டை தான் அவளை மீட் பண்ணோன்னு சொல்லி ஸ்டாஃப் மெம்பர்ஸோடு அங்கே டாய்லெட்லேயும் போய் செக் பண்ணிட்டு வராங்க. பட் ஆனால் அங்கே மீனும் இல்லை. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் இதுக்கும் மேலே லேட் ஆகிடுச்சுன்னா ஸ்கூலில் வந்துட்டு ரொம்ப வரி பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா பசங்களையும் அனுப்பி விட்டுட்டு அந்த ஸ்டாஃப் மட்டும் வெயிட் பண்ணுறாரு. பட் மீனும் வரவே இல்லை. அடுத்த நாள் மீனுவோட அம்மாவை மீட் பண்ணுற அந்த ஸ்டாஃபும், மீனும் வரல, அவளை எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், அவளுக்கு காலும் வந்துட்டு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்ல, அவங்க அம்மாவோ தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. போன அத்தனை பசங்களும் சேஃபாக இருக்காங்க, என் பொண்ணுக்கு மட்டும் என்ன ஆச்சு, என் பொண்ணு தான் என்னோட வாழ்க்கையே, அவள் எங்கே போனால் தயவு செஞ்சு ஏதாவது தெரிஞ்சாங்கிட்ட சொல்லிடுங்க, எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸும் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த டிடா இருக்கா இல்லையா புள்ளி பண்ணுறவ, அவள் அவங்க வீட்டில் போய் நம்ம மைண்ட் இருக்கால மைண்ட் இவளை போட்டு அடிப்பா இல்லையா, அந்த கிளிப்ஸை மட்டும் அவங்க வீட்டில் காட்டி இந்த மாதிரி ஒரு அநாத பொண்ணு என்ன ஸ்கூலில் புள்ளி பண்ணுறா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏற்றி விட்டுட்டு, அவங்களும் பயங்கர ஹை கிளாஸ் பீப்புள், அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய வந்துட்டு லாயர் அந்த சிட்டியில் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி மைண்டை ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தாம் தும்னு குதிச்சுட்டு இருக்காங்க. மைண்டோ, நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. டிடாவும் அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டுட்டு பயங்கரமாக நடிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவகிட்ட அப்பாலஜி லெட்டர் ஒன்று எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு மைண்டோ, நான் இதை பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் கூட நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ பண்ணுறியோ பண்ணலையோ அவங்க ஒரு லாயர், ரொம்ப பணம் இருக்கிறவங்க, ஸோ அவங்கள பகச்சிக்க முடியாது, நீ சாதாரண ஒரு அநாத பொண்ணு, இந்த ஸ்கூலில் நீ நிலைக்கணும்னா மரியாதையாக சைன் பண்ணு அப்படின்னு அவளை மிரட்டி அவகிட்ட சிக்னேச்சரும் வாங்கிடுறாங்க. டிடாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மைண்டுக்கு வந்துட்டு நல்ல பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ மைண்ட் கிளாஸ் ரூமுக்கு வர, டிடாவோ எப்பவும் போல ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மைண்டோ உடனே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது, உனக்கு ஏன் என்ன பிடிக்கல, எதுக்காக என்ன புள்ளி பண்ணுற அப்படின்னோடனே, எனக்கு உன்னை மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, அது போதாதா அப்படின்னு சொல்கிறவ, இப்போ நீ பண்ண வேலைக்கு வந்துட்டு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற விண்டோவோட கர்ட்டனுக்கு பின்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை நேக்கடாக்கி வீடியோலாம் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ சேர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செமையாக கத்தி அழுதுட்டு இருக்கா. கிளாஸ் ரூமில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தும் ஒருத்தரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வரல. மைண்டோ அப்படியே வெறுத்து போய் எதுவுமே வந்து ஃபீல் ஆகாமல் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அவளோ இது வரைக்கும் அவங்க பண்ணின எல்லா டார்ச்சரையும் யோசிச்சு பார்க்குறா. அவங்களோ அவளோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்க கட் பண்ணது, ஹேரை கட் பண்ணது, அவள் மேலே எல்லாத்தையும் கொட்டினது, அவளை அடித்தது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கவ, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டே, இதுக்கு மேலே நான் வாழ்ந்தாதானே என்ன ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மனசு
மனசுல நினைச்சுக்கிட்டே ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்து சூசைட் பண்ணிக்கிறா. இப்படி பண்றதுனால தனக்கு இனிமே எந்த ஒரு பெயினும் இருக்காது அப்படின்னு நினைக்கப்போட அவ அப்படியே தண்ணியில கல்லு மாதிரி போய் விழுகிறதுனால மினுவோட அம்மா ஸ்கூல் ஸ்டாஃப் இன்ஸ்பெக்டரோடைய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்து அவங்க டோர் ஓபன் பண்றப்ப பார்த்தா ஒரு ரூம்ல மீனுவோ மைண்டோ அடிபட்டு படுத்து கிடக்குறா. இதோட இந்த பாட் முடியுது.